ஹாய் காய்ஸ், வெல்கம் டு மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் சமையல் பிளாகர். இன்றைக்கி நம்ம ரொம்பவே சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறோம். இந்த இடம் வந்து ஓமன்லேருந்து 80 கிலோமீட்டர்ஸ் தூரம் பர்காவில் இருக்குது. பர்காவில் இருக்கிற நோமேன் ஜூ, அந்த ஜூ தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஓமனில் இருக்கிற ஒரே ஒரு ஜூ வந்து இந்த பர்காவில் இருக்க நோமேன் ஜூ தான். இங்கே வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டான அனிமல்ஸு, நிறைய என்டேஞ்சர் ஸ்பீஷியஸ்லாம் இந்த ஜூவில் வந்து இருக்குது. வாங்க, என்னென்ன இருக்குதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த இடம் தான் வந்து ஜூவோட என்ட்ரன்ஸு. இப்போ நம்ம வந்து ஜூக்குள்ளார என்ட்ரு ஆகிறதுக்காக டிக்கெட் வாங்க நின்றுட்டுருக்கோம். அதாவது அடல்ட்டுக்கு வந்து 2 ரியால், பிலோ 2 இயர்ஸ் இருந்தால் உங்களுக்கு வந்து டிக்கெட் வந்து கிடையாது, டிக்கெட் வந்து ஃப்ரீ தான். உள்ளார என்ட்ரானால் ரைட் சைடில் வந்து இந்த மாதிரி கிளாஸ் ஹவுஸ்லாம் வச்சுருக்காங்க. கிளாஸ் ஹவுஸு ப்ளஸ் வந்து சின்ன ஹட் மாதிரி போட்டு அங்கே வந்து நிறைய சேர் இதெல்லாம் போட்டு வச்சுருக்காங்க. இங்கே வந்து உள்ளார ஃபோட்டோ எடுக்கிறவங்க நிறைய பேர் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்ருந்தாங்க. இதுதான் வந்து அதோடய ஃபுல் வியூ. இங்கே நாங்கள் வந்து உட்காந்து ஃபோட்டோ எடுத்தோம். நெக்ஸ்ட்டு வந்து அந்த கிளாஸ் ஹவுஸ் சொன்னேன் இல்லைங்க, அந்த கிளாஸ் ஹவுஸ் இங்கே இருக்குது பாருங்கள். இதில் வந்து 1 ஹவர் ஸ்டே பண்ணுறதுக்கு வந்து அவங்க வந்து 2 ரியாலோ 5 ரியாலோ ஏதோ பே பண்ணணும். அங்கே போட்டிருக்காங்க பாருங்கள், 2 ரியால் பே பண்ணுவாட்டிருக்கு. உள்ளார வந்து ஏசியோடு இருக்கும். அங்கங்கே ரெஸ்ட் எடுத்துக்கிறதுக்கு இந்த மாதிரி போட்டு வச்சுருந்தாங்க. இதெல்லாம் தாண்டி வந்தோடனே நிறைய ரூமாக இருக்குது. இப்போ நம்ம ஃபஸ்ட் ரூம்குள்ளே போகிறோம். உள்ளார போனோடனே அங்கே வந்து நிறைய பாம்பு இருந்தது. அதாவது 2 டிவைட் பண்ணியிருந்தாங்க. மேலே ஒரு ஸ்பீஷியஸ், கீழே ஒரு ஸ்பீஷியஸ் இருக்காட்டிருக்கு. அது ரெண்டும் ஒன்று அப்படியே ஜாயிண்ட் ஆகிலாம் படுத்துருந்தது. இப்போ அடுத்தது கீழே பார்த்திங்கன்னா கீழே வந்து கீழே வேறு ஸ்பீஷியஸ் இருக்குது. அதாவது ஒரு பிளாக் மாதிரி போட்டு அதை தடுத்துருக்காங்க. இது ஒரு ஸ்பீஷியஸ். இது கீழே வந்து இங்கே பாருங்கள், சிவப்பாக இருக்குது பாருங்கள். இது பேர் வந்து ரெட் கார்ன் ஸ்னேக்கு. ரெட் கார்ன் ஸ்னேக் ரொம்ப வெனமஸாகிட்ருக்கு, ரொம்ப பாய்சனஸ் ஸ்னேக்கு. இது வந்து சட்டையெல்லாம் கீழே உரிச்சு போட்டிருந்தது. அப்புறமேட்டு அங்கே கடைசியில் பாருங்கள், கடைசியில் ஒரு பாம்பு எடுத்துருக்கு பாருங்கள். மேலே இருக்கிறது வந்து பைத்தான் நினைக்கிறேன். இது வந்து கீழே இருக்கிறது வந்து ரெட் கலரில் இருக்க ரெட் கார்ன் ஸ்னேக்கு. மேலே இருக்கிறது பைத்தான், ஆல்பினோ பைத்தான் இந்த ஸ்னேக் பேர். கீழே இருக்கிறது வந்து வேறு ஒரு ஸ்பீஷியஸு. ரெண்டும் ஒன்று சேராத மாதிரி டிவைட் பண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே பயமாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. அப்புறமேட்டு நிறைய சின்ன சின்ன ஃபிஷ் டேங்க் மாதிரி வச்சுருந்தாங்க. ஆனால் அதில் ஃபிஷ் எல்லாம் எதுவும் இல்லை. ஒரு 2-3 ஃபிஷ் டேங்க்கில் மட்டும் கொஞ்சமாக ஃபிஷ் இருந்தது. ஃபிஷ் டேங்க் வந்து நம்ம ரைட் சைடு வந்தோம்னா அங்கே வந்து ஒரு சின்ன எலி மாதிரி வச்சுருக்காங்க. அப்புறம் அதை பற்றி வந்து அங்கே எழுதி போட்டிருக்காங்க. அது எந்த மாதிரி எலி அப்படின்னு எழுதி போட்டிருக்காங்க. அது வந்து ரிவர் அங்கெல்லாம் இருக்குமாட்டிருக்கு, அந்த மாதிரி எலியாட்டிருக்கு. இந்த ரூமில் வந்து இவ்வளோ தான் இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து பால்ட் ஈகிள் அப்படின்னு சொல்லி போட்டு நெக்ஸ்ட் ரூமில் இருந்தது. அங்கே வந்து கழுகு, நிறையா வெரைட்டி ஆஃப் கழுகு இருந்தது. அங்கே ஒன்றொன்றும் ஒரு ஒரு ரகமாட்டிருக்கு. தனித்தனியாக அதுலேயே வந்து நிறையா ரூம் போட்டு கழுகே வந்து ஒரு 4-5 ரூம் இருந்தது. அவ்வளோ வெரைட்டி ஆஃப் கழுகு இருக்காட்டிருக்கு. நம்மளுக்கு கழுகுன்னு மட்டும்தான் தெரியும், ஆனால் இத்தனை வெரைட்டி ஆஃப் கழுகை வந்து நான் வந்து இப்போ தான் பார்க்குறேன். அந்த நெட் மாதிரி போட்டிருக்கனால ரொம்ப பக்கத்தில் போய் எங்களால் எடுக்க முடியல. நான் முடிஞ்சளவு ஃபோக்கஸ் பண்ணி எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து குரோக்கடைல். இது எந்த மாதிரியான குரோக்கடைல், இது வந்து தண்ணியில் இருக்கும், பல் பெருசாக இருக்கும் அப்படின்லாம் அதை பற்றியெல்லாம் போட்டிருந்தாங்க டிஸ்கிரிப்ஷனில். ப்ளஸ் வந்து இங்கே வந்து 2 குரோக்கடைல் இருந்தது. ஒன்று தண்ணியிலையும் இன்னொன்று வந்து தரையிலையும் இருந்தது. பார்க்கவே ரொம்ப பயமாக இருந்தது. நான் வந்து இப்போ தான் குரோக்கடைலே ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் நேரில். ரொம்பவே பயமாக இருந்தது. இது வந்து அசைவே இல்லை, தண்ணியில் வந்து அப்படியே படுத்துகிட்டே இருக்குது, ஒரு அசைவு கூட இல்லை. நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து மங்கூசாட்டிருக்கு, மங்கி வெரைட்டி சேர்ந்த மாதிரி இருந்தது. ரொம்ப ஆக்டிவாக இருந்தது, எல்லாத்துட்டையும் குதிச்சு விளையாண்டு அந்த மாதிரி இருந்தது. உள்ளார வந்து மரம் வச்சுருக்காங்க, எல்லாமே மரத்தில் விளையாண்டுட்டு அந்த மாதிரி இருந்தது. இது வந்து எங்கள் கூட விளையாண்டுட்டு இருந்தது, ஓடுறது அங்கேருந்து வந்து ஜம்ப் பண்ணுறது அந்த மாதிரி விளையாண்டுட்டு இருந்தது. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரக்கூன் டாகு. இது பேர் தான் டாகு, ஆனால் இது வந்து ஃபாக்ஸ் வெரைட்டியை சேர்ந்தது, நரி வெரைட்டியை சேர்ந்தது. இவர் வந்து அதுக்கு சாப்பாடு போட்டு இப்போ வெளில வராரு. அடுத்தது இது வந்து அதுலேயே வேறு வெரைட்டியாக இருக்குது. இது என்னென்னு எங்களுக்கு தெரியல. இது மூஞ்சியும் காமிக்கல, அந்த பக்கம் திரும்பி உட்காந்துட்டு இருந்தது எல்லாமே. நெக்ஸ்ட்டு நம்ம புறா பார்க்க போகிறோம். இது காமன், நம்ம எல்லா இடத்துலையும் பார்த்துருக்கோம். க்ரீன் மங்கி, க்ரீன் மங்கி வந்து இது ஃபஸ்ட் டைம் நான் கேட்குறேன். ஆனால் இது உண்மையாகவே க்ரீன் மங்கிங்கிறது பேருக்கேற்ற மாதிரி இது க்ரீன் கலரில் தான் இருந்தது. முடி உடம்பு எல்லாமே க்ரீன் கலரில் தான் இருந்தது. பயங்கர ஆக்டிவாக இருந்தார்.
எங்களால் எடுக்கவே முடியல அந்தளவு ஆக்டிவ். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து குரோக்கோட்டா குரோக்கோட்டான்னு, இது வந்து ஏதோ புலி வெரைட்டி சேர்ந்ததாட்டிருக்கு. ஆனால் இது வந்து கார்னிவோரஸ் அனிமல். இதெல்லாம் வந்து கொஞ்சம் வயசான மாதிரி இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பூனை, ஆனால் இது வந்து வேறு வெரைட்டி ஆஃப் பூனையாட்டிருக்கு. கழுத்துலலாம் ப்ளூ கலர் அந்த மாதிரிலாம் இருந்தது. பூனைக்கெலாம் வந்து அங்கேயே ஃபீடிங் வச்சுருக்காங்க. இதுவுமே வந்து கொஞ்சம் நரி மாதிரி தான் இருந்தது, நரி மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது என்னன்னு தெரியல. ஆனால் வந்து கொஞ்சம் பயமாக இருந்தது. புலி சிங்கம் அந்த மாதிரி அந்த வெரைட்டியாட்டிருக்கு. இது காக்டைல் பேர்டு. இந்த மாதிரி நிறையா கலர்ஸ் பேர்டு, காக்டைல்லையே நிறையா கலர்ஸ் இருக்குது. இங்கேயே வந்து லவ் பேர்ட்ஸ் இருந்தது, ப்ளஸ் வந்து நம்ம அந்த ஃப்ரெஞ்சஸ்ன்னு சொல்லுவோம்ல அந்த பேர்டு, அந்த வெரைட்டி ஆஃப் பேர்டும் இதில் இருந்தது. ரொம்ப அழகாக இருந்தது எல்லாம். அடுத்தது வந்து இக்வானா. இதுக்கு வந்து தனியாக வந்து டெம்பரேச்சர் தேவை, இதுக்கு வந்து கொஞ்சம் ஹீட்டாக இருக்கணும். அதனால் தனியாக ஒரே ஒரு பல்ப் மட்டும் இதுக்கு வச்சுருந்தாங்க அந்த ஹீட்டுக்காக. நம்ம ஓமன் ஸ்பெஷல் கேமல். நெக்ஸ்ட்டு வந்து நிறையா ஆடு இருந்தது. இங்கே கிடைக்கிற இது வந்து வேறு வேறு வெரைட்டி ஆடாட்டிருக்கு, இங்கே மட்டும்தான் கிடைக்கும். நெக்ஸ்ட்டு வந்து கேமலை வந்து நாங்கள் பக்கத்தில் போய் எடுத்தோம். அங்கே வந்து கீரை மாதிரி வச்சுருக்காங்க, அதை வந்து கேமலு கொடுக்கறதுக்காக அங்கே அது 500 பைசான்னு போட்டு வச்சுருக்காங்க. இந்த பேர்டு வந்து நம்ம ஹாய் ஹலோன்னு சொன்னால் அது திருப்பி ரிப்ளை பண்ணுது. அதே மாதிரி நம்ம தலையாட்டினா அதுவும் தலையாட்டுது. நீங்கள் பாருங்கள். ஹலோ 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 ஹாய் 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 சொல்லுங்க. நெக்ஸ்ட்டு நம்ம நேஷ்னல் பேர்டு பீகாக். ரெண்டு வெரைட்டி இருந்தது, ஒன்று ஒயிட்டு, இன்னொன்று வந்து நம்ம ஊரில் நம்ம பார்ப்போம்லாம் நார்மல் கலர் க்ரீனும் ப்ளூவும் கலந்த மாதிரி அதுவும் இருந்தது. ஆனால் நம்ம பீகாக் தான் பார்க்க ரொம்ப அழகாக இருந்தது. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம நரி. இதான் நான் வந்து ஃபஸ்ட் டைம் நான் நிறைய நேரில் பார்க்குறேன். அடுத்தது வந்து இங்கே வந்து காக்காவை பார்க்குறது வந்து ரொம்ப அதிசயம். மஸ்கட்டில் வந்து காக்காவை பார்க்குறது அதிசயம். இது வந்து டிஃப்ரெண்ட்டான மங்கி மாதிரி இருந்தது. நம்ம நார்மல் மங்கிலேருந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. இது பேர் வந்து பேபூன் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. மங்கி கடுத்தது நம்ம பார்க்க போகிறது வந்து புலி. இங்கே ஒன்று கீழே வந்து படுத்து தூங்கிட்டுருக்கு. ப்ளஸ் அங்கே ஸ்டெப்ஸில் மேலே பார்த்திங்கன்னா அங்கே ஸ்டெப்ஸில் வந்து மேலே ஒன்று இருக்கும். அது இல்லாமல் கீழே வந்து ஒரு பெரிய புலியும் ரெண்டு ரொம்ப குழந்த குட்டி புலி வந்து ரெண்டு இருந்தது. அது வந்து கொஞ்சிகிட்டு இருக்குது பாருங்க. இது வந்து பெங்கால் டைகர் அப்படின்னு சொல்லி போட்டிருந்தாங்க. அந்த ஊரை சேர்ந்த புலியாட்டிருக்கு. இது வந்து இந்தூர் மான், ரொம்ப அழகாக இருந்தது. அடுத்தது நம்ம காட்டுக்கே ராஜா வந்து சிங்கம் நடந்துட்டு இருந்தார். ரொம்ப கம்பீரமாக இருந்தது, ரொம்பவே கம்பீரமாக இருந்தது அதை பார்க்குறதுக்கு. ஆனால் பார்க்க கொஞ்சம் வயசான சிங்கம் மாதிரி இருந்தது. அங்கே வந்து சின்னதாக ஒரு குளம் மாதிரி வச்சு அங்கே வந்து குட்டி குட்டியாக டர்ட்டில்ஸ்லாம் விட்டுருக்காங்க. அப்புறம் வந்து ஒரு 2-3 பெரிய ஆமை இருந்தது. நம்ம ஊரில் நம்ம அந்த ஈமு கோழின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லைங்க, அந்த ஈமு கோழி இருந்தது இங்கே. அடுத்தது வந்து ஆஸ்ட்ரிச் இருந்தது. உண்மையாகவே பயங்கர ஹைட்டாக தான் இருந்தது. அதுக்குமே வந்து அந்த ஃபீட் பண்ணுற மாதிரி அங்கே கீரை மாதிரி ஒன்று வச்சுருக்காங்க, அதெல்லாம் அது சாப்பிடுது. இது வந்து ஓமன் நாட்டோட ஆடு. இது வந்து இங்கே நிறையா பார்க்கலாம் நீங்கள். இந்த மாதிரி இங்கே நிறையா என்டேஞ்சர்ட் ஸ்பீஷீஸ் இருக்குது, நிறையா அனிமல்ஸ் இருக்குது. கண்டிப்பாக மஸ்கட் வந்தீங்கன்னா பர்காவில் இருக்கிற இந்த சூவை பார்க்க மறக்காதீங்க. ஹோப் யூ கைஸ் என்ஜாய் திஸ் வீடியோ. மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ.